ஆசரப்படாத இன்னும் ஒரு ரவுண்ட் பாக்கி இருக்கு பாக்ஸிங்ல ரெண்டு பிள்ளைங்களே ரொம்ப நல்லா தயார் பண்ணிருக்கீங்க யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற ஒருத்தன பொறுத்த விட்டு கொடுக்க மாட்டான் அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சரியான ஜோடிங்க மாணவ மணிகளே இந்த பந்தயத்தில் சேகர் சந்தர் ஆகிய இருவருமே சமமான பாயிண்ட்களை எடுத்திருப்பதால் எப்பொழுதும் போல் இந்த வருடமும் இந்த சகோதரர்களை வெற்றி பெற்றவர்களாகிறார்கள் எனவே இவர்களுக்கு இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன் உங்க அப்பா பிரசாத் மாமா வீட்டுல இருப்பாங்க போய் கூட்டிடுவாங்க சரிமா சார் சொல்ல மறந்துட்டேனே இன்னைக்கு ஒரு மர்மமான இடத்துல இருந்து எனக்கு டெலிபோன் கால் ஒண்ணு வந்தது யார் பேசுனாங்க யாரோ நாகலிங்கம்மா மூணாவது தடவையா இந்த மாசம் அவனோட கையாட்டு போய் நான் கைது பண்ணியிருக்கேன் பொருள்களோடு அவங்களை திருப்பி விட்டேன்னா என் வீட்டை தேடி 10,000 ரூபாய் வந்து சேருமா இல்லைன்னா வீணா என் மனைவி விதவியாக வேண்டான்னு அவனுக்கு எச்சரிக்கை பண்ணினா யார கைது செய்த இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எலிட் ஸ்பீச் பக்கம் ஒரு லாரி ஒன்று போய்கிட்டு இருந்தது இப்போ நாங்கள் சோதனை பண்ணி பார்த்து தெரியும் அதில் 100,000 ரூபாய் பெருமானம் உள்ள வெளிநாட்டு ரிஸ்ட் வாட்சுகள் இருந்தது அதை நான் சீஸ் பண்ணேன் அவங்களை அரெஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் இரு நான் போய் ஷூ போட்டு வந்துடுறேன் எதுக்கு உன் வீட்டு வரைக்கும் நான் வர்றேன் துணையா நான் தனியாக போனால் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா சங்கர் எதிரிகள் பயங்கரவாதிகளாக இருக்கும்போது நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லையா உயிருக்கு பயந்தா இந்த உத்தியோகம் நமக்கு எதுக்கு ரைட் நான் வரேன் குட் நைட் குட் நைட் அதோ அப்பா வர்றாரு ராத்திரில எங்கடப்பா வந்தீங்க என்ன வேலை முடிஞ்சதா முடிஞ்சது சார் குட் எம்போ நாய் எலும்பு போடு
ஜாகிரதையா உள்ள கூட்டிட்டு போ பாபு. என்ன பத்தி நீ கவலைப்படாத, நீ உடனே கொச்சின்னு போய் விஸ்வத்தோட செய்தி எனக்கு அனுப்பு. பாஸ், விஸ்வம் சிங்கப்பூரை விட்டு புறப்பட்டான், அவன் எந்த நேரம் இங்க வந்து சேரலாம். இந்த போட்டோ நல்லா பார்த்துங்க. 80 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள வைரத்தோட இவன் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இவனை கை செய்யறதுக்கு முன்னாலே வைரத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காரு கண்டுபிடிக்கணும். பேக் எடுத்துறீங்க. போலீஸ் அந்த கார்ல உன்னை ஃபாலோ பண்ணு. பாத்துங்க, ஒரு பெட்டி, ஒரு சின்ன பை. பால்கனியில் நிற்கிறான், அவன் ரூம் நம்பர் மேனேஜர்கிட்ட கேளுங்க. நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க அவன் ரூமை செக் பண்றோம். You better spot the blue. எந்த குற்றத்தை வச்சு அவனை பிடிக்கிறது சார்? இத கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? சாரி சார், ரிப்போர்ட்ல இருந்த ஒரு குடிகாரன் நல்லா தெரியுது. நிச்சயமா அவங்கிட்ட பெர்மிட் இருக்காது. இப்ப அவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். May I come in? Please, pleasure. எது
பகல்ல ஆரம்பிச்சா போல இருக்கு. பின்ன நேரம் பார்த்து ஆரம்பிப்பாங்க சார். உங்கள்ட்ட பர்மிட் இருக்கோம். என்ன பர்மிட்? மது பர்மிட். தமிழ்நாட்டுல மது விலக்கு உண்டு. இங்க குடிக்கணும்னா பர்மிட் வேணும். அந்த பர்மிட் உங்கள்கிட்ட இருக்கோம். அதான் ஆகஸ்ட் 30 இருந்து ரத்து செய்ய போறாங்க. அப்புறம் பர்மிட் எதுக்கு? ஆகஸ்ட் 30 தானே, அதுக்கு நிறைய நாள் இருக்கு. அது வரைக்கும் குடிக்கிறதுக்கு பர்மிட் தேவை. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்த முடியாது. ஐ சி ஐ வில் சி. நீங்களும் சாப்பிடுங்களேன். ஆளுக்கு ஒரு பெக். எனக்கு பெக்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா, நான் டியூட்டில குடிக்கிறதே இல்ல. டியூட்டி ஆர் நோ டியூட்டி? நாம குடிக்கிறதே இல்ல சார். நான் எப்பவாவது குடிப்பேன் சார். டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்கார் சார். பர்மிட் இருக்கா? இருக்கு சார். சட்டம் பர்மிட் இல்லாம குடிச்சது சட்டவிரோதம். அதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். நின்னுட்டே இருக்கேன், உட்காருங்க. பட்டாரி டியூட்டியில் நாம உட்காரவே கூடாது. நான் அடிக்கடி மெட்ராஸ் வருவேன். வரும்போதெல்லாம் பர்மிட் வாங்குறதா வழக்கம். அதுதான் மது விலக்கு ரத்து செய்ய போறாங்களேன்னு இந்த தடவை வாங்காம அவ்வளவுதான். முதல்ல லஞ்சம் கொடுத்தோம், அப்புறம் வந்து நான்சென்ஸ் சார். நோட் பண்ணிங்க சார், நோட் பண்ணிக்கங்க. என்ன உன் முகர கட்டுக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது சார்? என்ன முகர கட்டைன்னு சொல்லிட்டான் சார். சீர்த்தரமான வார்த்தை. அவன் திட்டம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சார். கேட்டுட்டு இருக்கீங்க. அவன திட்டல. பர்மிட் இல்லாம குடிச்சது முதல் குற்றம், தகாத வார்த்தைகளால திக்னது ரெண்டாவது குற்றம், இது எல்லாம் விட பெரிய குற்றம். ஒரு போலீஸ்காரர் அடிச்சது. இதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் விஸ்வம், இந்த போட்டோவில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா உங்களுக்கு? சாரி, தெரியாது. தெரியாதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் சிங்கப்பூர்ல இருக்கான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆளை நான் பார்த்ததும் கிடையாது. பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா பக்கத்துல இருந்து போட்டோவை எடுத்திருக்கீங்களே, அது எப்படி? நீங்க 8 அடி பாஞ்சா நாங்க 16 அடி பாய்வோம் மிஸ்டர். இந்த போட்டோவுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? கமிஷனர் சார், அறிமுகம் இல்லாத ரெண்டு பேர் அசந்தர்ப்பம் அங்க நின்று இருப்போம். எவனாவது போட்டோ எடுத்திருப்பான். அதை ஒரு சாட்சியா வச்சுக்கிட்டு என்ன குறுக்கு கல்வி கேட்டா என்ன நியாயம்? நியாயத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது மிஸ்டர். என்ன, போன மாசம் தான் இந்த ஆளுக்கு கிட்ட 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரத்தை வித்துருக்கிறான். அதை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதை இங்க வித்தா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் இல்லையா? கமிஷர் சார், உங்களுக்கு கற்பனை அதிகமா இருக்கு. பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன சுலபமா சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? முயற்சி பண்ணல, முடிவே எடுக்கலாம் தான் பாக்குறேன். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்க கூட்டத்துடைய நடமாட்டத்தை நாங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்க கூட்டத்துடைய தலைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் இருக்கிற கடைசி ஆளை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா ஒண்ணு, அந்த கூட்டத்தை பிடிக்க நீங்க ஒத்துழைச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன கூட்டம், என்ன வைரம்? கமிஷன், என்னை பத்தி உங்ககிட்ட யாரா தவறா சீர் சொல்லிருக்காங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க ஹோட்டல்ல செய்த குற்றங்களுக்காக உங்களை நாங்க கைது செய்யறோம். எந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்தை, எந்த தேச துரோகிகளை நீங்க காப்பாத்த நினைக்கிறீங்களோ, யாருக்காக இந்த நாட்டுக்குள்ள வைரத்தையும் தங்கத்தையும் அபினி நீங்க கடத்திட்டு வர்றீங்களோ, அவங்களால உங்களுக்கு கிடைக்க போறது என்ன? குற்றவாளிகளுடைய சரித்திரம் குற்றவாளிகளாலதான் ஆரம்பம். இப்ப உங்களுக்கு ஜெயில். உங்க ஓத்த காக்கி கரெக்டா பிக்கிறாங்க. போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே, நண்பனாவும் பழகாதே. பொறுமையா